வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிடும் காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. முன்னதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் கேரள மாநில ஆளுநருடன் உடன் சென்று பிரதமர் நரேந்திர மோடி வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தவிருப்பதாக முடிவான நிலையில் தற்போது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி ஆய்வு செய்தது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து பிரதமர் மோடியிடம் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விளக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. குறிப்பாக நிலச்சரிவால் சூரல்மலை, உண்டக்கை உள்ளிட்ட பகுதிகள் கடும் சேதத்தை சந்தித்த நிலையில் அங்கு 400 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட நிவாரணப் பணிகள், மருத்துவ முகாம்கள், முகாம்களில் எத்தனை பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் போன்ற விவரங்களையும் முதலமைச்சர் பினராயி விஜயன் பிரதமர் மோடியிடம் பகிர்ந்துள்ளார். இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஹெலிகாப்டர் மூலம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டுள்ளார். அவருக்கு அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சர் பினராயி விஜயன் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் நிலவரம் மற்றும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட நிவாரணப் பணிகள் குறித்தும் எடுத்துரைத்திருக்கிறார். அண்மையில் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு குண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக சேதத்தை சந்தித்தன. அங்கு சுமார் 400 மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 152 பேரின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டு அடையாளம் காணப்படாமல் உள்ளது. 400 மேற்பட்டோரின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இன்னும் 150 மேற்பட்டோரின் உடல்கள் அடையாளம் காணப்படாமல் உள்ளன. இந்த நிலையில் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினர். இதன் தொடர்ச்சியாக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்து வருகிறார். கண்ணூர் விமான நிலையம் சென்றடைந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வயநாட்டில் நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து பாதிப்புகளை முதலமைச்சர் பினராயி விஜயனிடமும் கேட்டறிந்துள்ளார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது அந்த பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு வருகிறார். தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என மத்திய அரசு ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடியின் ஆய்வு என்பது கவனத்திற்கு வந்துள்ளது. மேலும் ஆய்வை தொடர்ந்து கேரள மாநில வனத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடனும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நடத்த உள்ளதாகவும் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் அண்மையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 400 மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்து வருகிறார். நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து பிரதமர் மோடியிடம் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் எடுத்துரைத்துள்ளார். தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்த நிலையில் பிரதமரின் ஆய்வு கவனம் பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் இணைந்திருக்கிறார். மகேஷ், பிரதமர் மோடி எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் ஆய்வு நடத்தினார், கேரள அரசு தரப்பில் எந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன என்ற விவரம் வெளியாகி இருக்கிறதா? பாலா, பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலமாக முதலில் அவர் சென்று பேரிடர் பாதிக்கப்பட்ட அந்த முண்டக்கை, சூரல்மலை, புஞ்சிரிமட்டம் உள்ளிட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் இருந்தபடியே ஆய்வு செய்தார். அதில் இருந்தபடியே அவருக்கு ஏற்கனவே அந்த பேரிடர் ஏற்பட்ட அன்றிலிருந்து அதற்கு பிறகு நடந்த நாட்களில் என்னென்ன மாதிரியான மீட்புப் பணிகள் நடைபெற்றது, பாதிப்புகள் எவ்வாறு இருந்தது என்பது குறித்த அந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் காட்டப்பட்டது. அதனையும் அவர் அந்த ஐபேடில் ஹெலிகாப்டரில் இருந்தபடியே பார்த்துவிட்டு பின்னர் அந்த பேரிடர் ஏற்பட்ட பகுதிகளையும்
பார்வையிட்டார். தொடர்ந்து அவர் அங்கிருந்து மீண்டும் கல்பட்டா பகுதிக்கு ஹெலிகாப்டரில் வந்து தற்போது சாலை மார்க்கமாக மீண்டும் அந்த பேரிடர் ஏற்பட்ட பகுதிக்கு செல்கிறார். அங்கு சூரல்மலை பகுதியில் பெய்லி பாலம், ராணுவத்தினால் அமைக்கப்பட்ட அந்த பெய்லி பாலத்தில் இருந்தபடி அங்கு இருக்கக்கூடிய அந்த பேரிடர் பாதிப்புகளை ஆய்வு செய்கிறார். அதனை தொடர்ந்து அவர் அங்கிருந்து முகாமிற்கு வந்து முகாமில் இருக்கக்கூடிய அந்த மக்களை சந்தித்து பேசுகிறார், பாதிக்கப்பட்டவர்களை. தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார். இந்த நிலையில் கேரள தரப்பிலிருந்து இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுந்திருக்கிறது. அதே போல இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக 2,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என அனைவரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதாவது முதல்வர் ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைவரும் வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகள். இவர் இந்த பேரிடர் ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு மீண்டும் அவர் கல்பட்டா மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் அந்த ஆய்வறிக்கைகளை சமர்ப்பித்து இந்த கோரிக்கைகளை முன்வைப்பார்கள். அதாவது தேசிய பேரிடராக இதனை அறிவித்து அதிகபட்ச நிதியை பாதிக்கப்பட்ட வயநாடு மாவட்டத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்பதுதான் கேரள அரசினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. பாலா, வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்திக்க உள்ளதாக செய்தியாளர் மகேஷ் வழங்கிய விரிவான தகவல்களை கேட்டோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஷ்.